ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. සූර්ය රාගංගල් උංගල් දිලාන් බ්‍රඳහනුடன். நேற்று நாளில் ஹேர் கட்டிங் பற்றி பேசியிருந்தோம். இந்த கடன் கட்டுதல், அதை வந்து ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவெட்டுதல். இன்றைக்கு வந்து ஓட்ட கட்டிங். ஓட்ட கட்டிங் என்றால் நல்லூர் முருகனுடைய தீர்த்து வச்சோம், அதுதான் வாழ்க்கை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி கட்டிங். நாளை முதல் மின்வெட்டு அமுலாகின்ற மணித்தியாலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணித்தியாலங்கள். ஆக இதை வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குள் அறிவித்திருக்கு. ஏதோ ஒரு கட்டிங் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டிங்கோட நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்குது. முட்டை கட்டிங் இல்ல, முட்டை கட்டிங் முடிஞ்சுதா? முட்டை அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சரி, நேற்றைய தினம் வந்தடைந்த இந்த ஓட்டோ டீசலை கப்பலில் இருந்து தரையிறக்கும் பணிகள் பிருந்தகன் இன்று காலை ஆரம்பமாகி இருக்கிறது. ஆக இதை மின்சக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வங்கி அனுமதி காரணமாக உங்களுக்கு தெரியும், தாமதமான இந்த சூப்பர் டீசலை கப்பலில் இருந்து தரையிறக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பமானதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இன்றைய தினம் 50% பேருந்துகள் தான் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக இலங்கை பேருந்து சாலைகள் மூலம் உரிய எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது. ஆக இன்றைய தினம் 50% பேருந்துகளே சேவையில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினமும் விடுமுறை என்பதால் பாரிய அளவில் நெரிசல் நிலை ஏற்படாது அப்படின் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குறித்த 2 நாட்களுக்குள் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் பாடசாலை மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் கூட பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்ப கொஞ்ச நாட்களாக நேற்று அதுக்கு முதல் நாள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தான் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருந்தது. ஆக குறைந்த அளவிலே காணப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வரிசையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமா, மீண்டும் அந்த சூழல் உருவாகி விடுமோ என்கிற அச்சம். நிறைய ஆசிரியர்கள் வந்து ஆர்வமா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, பாடசாலைகள்லாம் நடக்குமா தம்பி? கொரோனா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் கொரோனா தொற்றினால் மேலும் 6 பேர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 16674 உயர்வடைந்திருக்கிறது. சமயம் இந்த கோவிட் தடுப்பூசிகள் வந்து காலாவதியாகி கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் போய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு செய்தி, அதாவது அமெரிக்காவில் வந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் இடம்பெற போகிறது. இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோகோவிச் இருக்காருல, அவர் வந்து தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத காரணத்தினால அமெரிக்காவினுடைய ஓபன் டென்னிஸ் போட்டியில வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டியில இருந்து நான் முற்றுமுழுதாக விலகுகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. நம்பர் 1 டென்னிஸ் வீரர், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தடுப்பூசி பெற்றுக் கொண்டால் மாத்திரமே அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான அனுமதி வந்து வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் தடுப்பூசி பெற்றுக் கொள்ள மாட்டேன், இந்த போட்டி தொடரிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த போட்டி தொடரிலிருந்து வெளியேறிருக்காரு. சரி, அதே மாதிரி தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பிருந்தகன், தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் இலங்கையில போதிய அளவு நிறைய இருக்கிறது. இப்போது இலங்கையில 20 வயதுக்கு மேற்பட்டோர் சுமார் 6 மில்லியன் மக்கள் இன்னும் பூஸ்டர் தடுப்பூசி போட இல்லையா. ஆனால் இலங்கையில மொத்த சனத்தொகையில் 20 வயதுக்கு மேற்பட்ட 14.4 மில்லியன் பேரில் 8 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றிருக்கிறாங்க. ஆக இன்னும் 6 மில்லியனுக்கு மேல் போடாத ஆக்கள் இருக்கப்படினால விரைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக அது தொடர்பாக கொஞ்சம் அவதானமாக இருங்கள். கோவிட் தொற்று மீண்டும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 114 பேர் தொற்று உறுதியாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆக அடிக்கடி சொல்கின்ற விஷயம், முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுங்கள். தடுப்பூசி காலாவதியாக போகிறது என்பதையும் அரசு அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு எப்ப நமக்கு கையில டாலர் வந்து நாங்க எப்ப மருந்து வாங்கி அதுக்கு பிறகு தடுப்பூசி போட்டு, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால சந்தர்ப்பம் இருக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான்.